ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. நூலகம் பற்றிய செய்திகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிமாரா நூலகம் சென்னை. இந்த நூலகம் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1896 தொடங்கப்பட்டது இந்த கன்னிமாரா நூலகம். இந்தியாவினுடைய மைய நூலகம் அப்படின்னு இந்த நூலகத்தை சொல்றாங்க. இந்திய நூலகங்கள்ல ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, களஞ்சிய நூலகங்கள்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட்ல இந்த கன்னிமாரா நூலகமும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நூலகத்துல எவ்வளவு புக்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க? 600,000+ மேற்பட்ட புத்தகங்களை இந்த நூலகத்துல பாதுகாத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால எந்த நூல் வெளியிட்டாலும், எந்த நாளிதழ் வெளியிட்டாலும், இல்ல எந்த ஒரு பருவ இதழ் வெளியிட்டாலுமே அதனுடைய ஒரு பிரதி எப்பயுமே இந்த இடத்துல பாதுகாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நூலகத்தோட 3வது தளத்துல மறைமலையடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம தினமும் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.